கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபுவின் இல்லம் நூலகமாக மாற்றப்பட்டுள்ளது. சைலேந்திரபாபுவின் தாய் தந்தை பெயரில் நவீன வசதிகளுடன் அமைந்திருக்கூடிய நூலகத்தை அவருடைய தாயார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக இந்த நூலகம் அமைக்கப்பட்டதாக சைலேந்திரபாபு தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் நாடாளுமன்ற மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அவருடைய கட்சியின் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. ரயிலை மறிக்க முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் பலர் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். சபரிமலை மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஐயப்ப பக்தர்கள் ஊர்வலம் சென்றனர். அட்டைகளால் செய்யப்பட்ட கத்தி, கதாயுதம், சூலம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி சிறுவர் சிறுமிகள் வலம் வந்தனர். மண்டலாபிஷேகத்தை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது.